ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு அன்பாக்சிங் வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த அன்பாக்சிங் வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கணுன்னா ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து என்ன அன்பாக்ஸ் பண்ணுறோம், அதுக்குள்ளே என்ன இருக்குது, அந்த பார்சலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தெரியும். உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சமான வீடியோ தான் இது வந்து. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்த பார்சல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ண ஒரே நாளில் வந்துருச்சு. இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எவர் கிரீன் அப்பாரல்ஸ். இது வந்து திருப்பூரில் இருக்குது. இந்த கடை வந்து திருப்பூர்லேருந்து நம்ம ஊருக்கு வந்திருக்கு, திருச்செங்கோட்டுக்கு வந்திருக்கு. இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு எனக்கும் ரொம்ப ஆர்வமாக தான் இருக்குது. உங்களுக்கும் எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ வாங்க நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன இருக்குது, இப்படி என்ன தான் இருக்குது உள்ளே அப்படின்னு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்திருக்க பார்சல். இது நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ளே என்ன இருக்குதுன்னு. இது பார்த்திங்கன்னா ஸ்டேப்லர் பின்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்லா நீட்டாக பேக் பண்ணி வந்திருக்கு திருப்பூர்லேருந்து. எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் இருக்கணும்னு தான் நானும் வேண்டேன். பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குதுன்னு. இங்கே ஸ்டேப்லர் பின் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணலாம். பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள். சின்ன குழந்தைங்களாக இருந்தீங்கன்னா கையில் ஏற்றிப்பீங்க. பார்த்து ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஸ்டேப்லர் பின் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுருங்க, மறக்காமல். பண்ணால் தான் வந்து யார் காலி ஏறாமல் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பின் இருக்குது. ஒன்று ஓப்பன் பண்ணியாச்சு, இப்போ செகண்ட் ஒன் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். செகண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு, இப்போ தேர்டு ஒன் பண்ணலாம். தேர்டு பின் வந்து இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ரிமூவ் பண்ணி முடிச்சுட்டு உள்ள பார்சல் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். பின்னெல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க, இப்போ தான் யாருக்காலி ஏறாமல் இருக்கும். நானும் பார்த்தீங்கன்னா எடுத்து கீழே வச்சிட்ருக்கேன். ஒன்று ஒன்றா பின்னெல்லாம் வர வர எடுத்து கீழே வச்சிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா ஸ்டேப்லர் பின்லாம் எடுத்தாச்சு. இப்போ என்ன இருக்குது உள்ளே அப்படின்னு பார்க்குறக்கு எல்லாம் ஆர்வமாக இருக்கீங்களா? இப்போ பாருங்கள் என்ன இருக்குங்க. டன் 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 என்ன, நம்ம ஆவலோட பார்த்துக்கிட்டு இருந்த எதிர்பார்த்து கொண்டிருந்த சிஎஸ்கே ஜெர்சி தான் வந்திருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அப்படி இருக்குதுங்க. போடு பிஜிஎம் போடு. டென் டன் 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 டன். நம்ம தலை தோனியோட ஜெர்சி நம்மளுக்கு கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள் நம்பர் செவன் தோனி ஜெர்சி பாருங்கள். யார் இது நம்ம தலை தலையோட ஜெர்சி வந்திருக்கு. வந்து பார்த்திங்கன்னா பேக் வியூ ஃப்ரண்ட் வியூ காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குது. முத்தூட் குரூப் பழைய ஜெர்சியாக இருந்தாலும் தலை தோனியோட ஜெர்சி எப்பயுமே கெத்து தான் பாருங்கள். எம்எஸ் தோனி எனக்கு பிடிச்ச கிரிக்கெட்டர்னால் அது வந்து எம்எஸ் தோனி தான். யாரெல்லாம் சென்னை ஃபேன்ஸ் இருக்கீங்க, சிஎஸ்கே ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். யாரெல்லாம் சிஎஸ்கே ஜெர்சி வச்சுருக்கீங்க, இப்போ வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஜெர்சி வாங்கின இதை ஃபோன் நம்பர் கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். பரவாயில்ல, ஜெர்சி நல்லா தான் இருக்குது. நான் கூட என்னமோ ஏதோ நினச்சிட்டு இருந்தேன், நம்மளுக்கு கரெக்டாக சூட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது, நீங்களே பாருங்கள். ஜெர்சி இதான் நம்ம ஆவலோட காத்துக்கிட்டு இருந்த பார்சல். இது தான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஜெர்சி தான் நம்ம ஆவலோட காத்துக்கிட்டு இருந்த பார்சல். ஓகே கைஸ், இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா போட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு அதையும் ஒரு வீடியோவை போடுறேன், அதையும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஜெர்சி வந்து போட்டாச்சு, கரெக்டாக சூட்டாக இருக்குது, எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் பண்ண தேவையில்லை. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே. சிஎஸ்கே ஜெர்சி இது தான் நம்பர் செவன் தோனின்னு பின்னாடி எழுதியிருக்கு. அதை வந்து காமிக்க முடியாது, ஏன்னா கேமரா நான் தான் எடுத்துகிட்ருக்கேன், வீடியோ எடுத்துக்கிட்டு பேசிகிட்ருக்கனால காமிக்க முடியாது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.